அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. சக்ராத்தினுடைய நிலையில் ஓத வேண்டியவைகளை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஒருவருக்கு சக்ராத்துடைய நிலை ஏற்படுது, அவருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு பிரியும் நிலை ஏற்படுது, அல்லது உயிர் உடம்பை விட்டு பிரியக்கூடிய நிலை ஏற்பட்டுருச்சு ஆனா உடம்பை விட்டு உயிர் பிரிய மறுக்கிறது. இந்த மாதிரி இரண்டு நிலைகளிலும் தாங்கள் நம்ம கூறக்கூடியவைகளை தாங்கள் ஓதிக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவருக்கு சக்ராத்தினுடைய நிலை ஏற்பட்டு விட்டதோ அவரின் மீது நீங்கள் சூரத்துல் யாசீனை ஓதுங்கள், இதன் மூலமாக அவருடைய சக்ராத்தினுடைய நிலை இலகுவாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவருக்கு உயிர் பிரியக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது நம்ம யாசீன் சூறாவை அவருடைய காதிற்கு படும்படியாக நாம் ஓதக்கூடிய தருவாயில அவருடைய உயிர் அவருடைய உடம்பை விட்டு இலகுவாக பிரியும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். இரண்டாவதாக ஹிஸ்னுல் ஹசீன் என்ற கிதாபில் குறிப்பிடப்படுகிறது, எவருக்கு சக்ராத்தினுடைய நிலை ஏற்பட்டு விடுமோ அவருடைய முகத்தை கிபிலாவின் பக்கமாக திருப்பி அல்லாஹு மஃஃபிர் லஹு வர்ஹம்ஹு வாலஹிக்குஹு பிர்ரஃபீக்கில் அலா என்ற இந்த கலிமாவை ஓத வேண்டும். உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல வந்திருக்கும், இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹு மஃஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவரை நீ மன்னித்து விடுவாயாக, வர்ஹம்ஹு மேலும் இவரின் மீது நீ கிருபை செய்வாயாக, வல்ஹிக்குஹு பிர்ரஃபீக்கில் அலா மேலும் நேசனுக்கெல்லாம் நேசனோடு இவரை நீ இணைத்துக் கொள்வாயாக அப்படின்னா அல்லாஹுவோடு, யா அல்லாஹ் உன்னோடு நீ இவரை இணைத்துக் கொள்வாயாக அப்படிங்கிற இந்த துவாவை ஓத சொல்லி ஹிஸ்னுல் ஹசீன் என்ற கிதாபில் இருக்கிறது. மூன்றாவதாக சுனன் திருமீதியில இந்த ஹதீஸ் குறிப்பிடப்படுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்ராத்தினுடைய நிலை ஏற்பட்ட பொழுது நபியவர்களுக்கு பக்கத்தில் ஒரு பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கரத்தை போடுவார்கள். தண்ணீர் உள்ள அந்த பாத்திரத்திலிருந்து ரசூலுல்லாஹ் தன் கைகளை எடுத்து தன் முகத்தின் மீது தடவுவார்கள். தடவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹும்மா இன்னி அலா கமராத்தில் மௌத் ஓ சக்ராத்தில் மௌத். என்ன துவாவுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம யா அல்லா இன்னி எனக்கு உதவி செய்வாயாக, அலா கமராத்தில் மௌத், கமராத்தில் மௌத்தில் இருந்து எனக்கு உதவி செய்வாயாக. கமராத்னா என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது தண்ணீர்ல மூழ்கக்கூடிய ஒருவருடைய உயிர் பிரியக்கூடிய இந்த தருவாகிய கமராத் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓ சக்ராத்தில் மௌத், மேலும் சக்ராத்தில் மௌத்தை விட்டும் மேலும் சக்ராத்தினுடைய நிலையிலிருந்து எனக்கு உதவி செய்வாயாக, சக்ராத்துடைய நிலையில என்னுடைய உயிருடைய உடம்பை விட்டு இலகுவாக பிரிவதற்கு நீ உதவி செய்ய ரஹ்மானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது ரசூலை தனக்கு தானே கேட்டுக்கொண்டது. இப்ப இன்னொருத்தருக்கு நம்ம துவா செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம அஇன்ஹு அலா கமராத்தில் மௌத்தி வ சக்ராத்தில் மௌத், ரெண்டுமே இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் இன்ஷால்லா, பார்த்து கொள்ளுங்க. ஒருத்தர் தனக்கு தானே ஓதிக்கொள்றார் அப்படின்னு சொன்னா அல்லாஹும்ம அஇன்னி, அடுத்தவருக்கு ஓதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹும்ம அஇன்ஹு அலா கமராத்தில் மௌத்தி வ சக்ராத்தில் மௌத். நான்காவதாக ஒருவருக்கு அவருடைய உடம்பை விட்டு உயிர் வெளியேற மறுக்கிறது, சக்கராத்துடைய நிலை ஏற்பட்டுருச்சு ஆனா உடம்பை விட்டு உயிர் போகல, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிரிச்சிட்டாங்க ஒன்றும் செய்ய முடியாது வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க, அந்த ஒரு நிலை ஏற்படும் பொழுது உடம்பை விட்டு உயிர் பிரியாத நிலையில் இருக்கும் பொழுது இந்த வசீஃபா உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். சூரத்து துஹானை 50 முறை ஓத வேண்டும். நிறைய பேர் சேர்ந்து ஓதலாம், 50 தடவை, ஒரு 10 பேர் சேர்ந்து உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் 5-5 தடவை சூரத்து துஹான். சூரத் துஹான் எத்தனாவது சூரா இருக்கு, எத்தனாவது சூராது உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துடும். 50 தடவைகள் நிறைய நபர்கள் சேர்ந்து தாராளமாக ஓதலாம். இத்தனை நபர்கள் தான் இல்லை, 50 பேர் சேர்ந்து 50 தடவை ஓதலாம், 10 பேர் சேர்ந்து 50 தடவை ஓதலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒருவரே 50 தடவை தாராளமாக ஓதலாம். ஓதி முன்னாடி ஒரு முறை செலவாத், பின்னாடி ஒரு முறை செலவாத், நடுவுல 50 முறை சூரத்து துஹானை ஓதி தண்ணீர்ல ஊதணும். அந்த தண்ணீரை அவருடைய முகத்தின் மீது லைட்டாக தெளித்து விடுங்க. மேலும் அவருடைய முகத்துல அவங்க உடம்புல அந்த சூரத்து துஹான் 50 தடவை ஓதணவங்க அதை ஊதி விட்டுருங்க. இதன் மூலமாக அவருடைய உடம்பை விட்டும் அவருடைய உயிர் இலகுவாக பிரியும், சக்ராத்தினுடைய நிலையின் வேதனை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார் என்பதாக கிதாபில் எழுதுறாங்க. மேலும் ஒரு அற்புதமான துவாவை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த துவாவை ஒருவர் தினசரி 25 முறை அல்லாஹ்விடத்தில் கேட்டு வந்தால் அல்லாஹ் சுபஹானு வத்தாலா அவருடைய உடலை விட்டு உயிரை இலகுவாக அல்லாஹ் வாங்குகிறான். சக்ராத்தினுடைய நிலை அவருக்கு இலகுவாகும். அற்புதமான துவா இந்த துவா. நாங்கள் ஓதுற காலத்துல கண்டி சலாஹுதீன் அசத் அவங்க வந்திருந்தாங்க, அங்கே மாசாக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்திருக்கும் போது துவாவை எல்லாத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவா என்ன துவா? அல்லாஹும்ம பாரிக்னா ஃபில் மௌத்தி வஃபீமா பாதல் மௌத். அல்லாஹும்ம பாரிக்னா ஃபில் மௌத்தி வஃபீமா பாதல் மௌத். என்ன அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாரிக்னா, எங்களுக்கு நீ பரக்கச் செய்வாயாக ஃபில் மௌத்தி, எங்களுடைய மௌத்தில், எங்களுடைய மௌத்தினுடைய தருவாயில் எங்களுக்கு நீ பரக்கச் செய், அதாவது எங்களுக்கு உதவி செய்.
ஒஃபீமா பாதல் மவுத், மேலும் எங்களுடைய மவுத்திற்கு பிறகுண்டான அந்த வாழ்க்கையில் அந்த நிலைகளில் எங்களுக்கு நீ பறக்கச் செய், எங்களுக்கு உதவி செய் என்பதாக இந்த துவா. இதை 25 முறை ஒருவர் தினசரி ஓதி வந்தால் அல்லாஹ் சுபஹானவத்தாலா அவருடைய உடலிலிருந்து ரூஹை மிக இலகுவாக வாங்குகிறான் அப்படின்னு சொல்லி கண்டி சலாஹுத்தீன் மௌலானா அவங்க வந்து எங்கள் மதரசாவுக்கு வந்திருக்கும் போது ரொம்ப சின்ன வயசில் இந்த துவாவை நான் கேட்டிருக்கிறேன். அது தங்களுக்கும் நான் எட்டி வைக்கிறேன். அல்லாஹ் சுபஹானவத்தாலா நம்முடைய உடலை விட்டு இந்த உயிரை வாங்கக்கூடிய நிலையில் நம்ம எல்லாம் மிக இலகுவாக அல்லாஹ் வாங்கி அருள் புரிவானாக. எல்லா விதங்களிலும் ரப்புல் ஆலமீன் நம்மோடு இலகுவான முறையில் நம்முடைய ரூஹை வாங்குவானாக. ஈமானின் மீது நமக்கு மௌத்தை ஏற்படுத்துவானாக. நம்முடைய செயல்களின் அடிப்படையிலேயும் நம்முடைய பாவங்களின் அடிப்படையிலேயோ அல்லாஹ் நம்முடைய உடம்பை விட்டு உயிரை வாங்காமல் தன்னுடைய ஃபதலை கொண்டு, தன்னுடைய சிறப்பை கொண்டு, தன்னுடைய இரக்கத்தை கொண்டு நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் வாரிசுகளுக்கும் அல்லாஹ் நல்ல மௌத்தை தந்தல் புரிவானாக. அமீன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நடத்தலை போய் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நம்முடைய சாவியா பப்ளிஷர்ஸில் தங்களுக்கு அனைத்து விதமான இஸ்லாமிய புத்தகங்களும் கிடைக்கும். தமிழ், ஆங்கிலம், அரபி, எந்த மொழியினுடைய இஸ்லாமிய புத்தகங்களாக இருந்தாலும் அது தங்களுடைய வீடு தேடி அனுப்பி வைக்கப்படும். இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதும். மேலும் நம்முடைய சாதியா பப்ளிஷர்ஸில் முசல்லா, அத்தர், தஸ்பி போன்ற விஷயங்களும் கிடைக்கும். தங்களுடைய வீடு தேடி தரமான பொருள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மக்தபினுடைய ஆன்லைன் கிளாஸுகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ யூடியூப்ல பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ இந்த நம்பர் வரும், தாங்க இந்த நம்பரை கான்டாக்ட் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு குரானினுடைய வகுப்புகள் மிக சரியான முறையில் நல்ல வேகமாக சரளமாக அந்த குரானை தாங்க ஓதுற வரைக்கும் தங்களுக்கு பயிற்சிகள் மிக நலவாக கொடுக்கப்படும். ஆன்லைன் கிளாஸ் மூலமாக கொடுக்கப்படும். முழுக்க முழுக்க அதில் வயது வரம்பின்றி யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். தங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். ஜூம் மீட்டிங்கின் மூலமாகவோ அல்லது டீச்மெண்ட்டின் மூலமாகவோ தங்களுக்கு இந்த கிளாஸுகள் நடைபெறும்.